எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ். நான் எக்ஸசைஸ் சொல்லி தர போறேன். ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இது போல உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்படி இந்த பாயிண்ட்ல இருக்க டெண்டன் வந்து உங்களுக்கு நோடுகள் மாதிரி ஃபார்ம் பண்ணும். நோடுகள் மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி மடங்கிடும். மடங்கிடுச்சுன்னா கை நீட்டும் போது இந்த பொசிஷன்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், இந்த இடத்துல வந்து ரெட்னஸாகவும் இருக்கும். இது வந்து சிவியர் கண்டிஷன்லாம் போச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சர்ஜரி லெவலுக்கு போகும். ஸோ இதை வந்து சர்ஜரி முன்னாடி என்ன பண்ணணும், இல்லைன்னா சர்ஜரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணலாம். இந்த பாயிண்ட் கம்மியாக இருக்கும் போதே, இல்லை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் போதே வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். சில காரணங்களால் வந்து இந்த டெண்டன் வந்து உங்களுக்கு இப்படி ஆகிடும், அதாவது ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி ஆகிடும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு நோடல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். இந்த நோடல் எதுதான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிமோட்டட் ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இல்லை டயபெட்டிக், இந்த மூணுமே வந்து மெயினாக ரீசன் இருக்குது. இந்த மூணு காரணமே வந்து மெயினான விஷயமா இருக்குது இது வர்றதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து அன்னோன் காசஸ், சில பேருக்கு எந்த ரீசனுக்காக வரணும்னு கிடையாது. சில பேர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து செல்ஃப் மசாஜ். இப்போ இந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்க ஷீத் வந்து உங்களுக்கு டைட்னஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் மசாஜ் பண்ணணும், அதாவது இந்த பாயிண்ட், சரிங்களா? ஓகே, ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நோடில் இருக்குது, சரிங்களா? நல்லா ஒன்று போடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நோடில் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்கள் தம் ஃபிங்கர் வச்சு அழுத்தணும், அழுத்தி மசாஜ். சரிங்களா? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் மசாஜ், நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 10 minutes இல்லை 15 minutes நீங்கள் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து இதே பாயிண்டில், அதாவது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதே பாயிண்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை வந்து மடக்கி நீட்டணும், மடக்கி நீட்டணும். இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து எனக்கு வந்து பெண்டாக இருக்குது அப்படின்னா, கையை மடக்கி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும், தெரியுங்களா? இந்த ஃபிங்கர்ஸ் எனக்கு மடக்கி இருக்குது அப்படின்னா, இதை பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். இது மேலே இது போல் வந்து ஒரு 15 times நீங்கள் பண்ணலாம். இது மூணாவது. நாலாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, டப்பில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் வந்து சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப ஹீட் வேண்டாம். கை பொருட்களுக்கு நீங்கள் பாத்திரத்தில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரிலாக்ஸ், அழுத்தம் கொடுத்து ரிலாக்ஸ், அழுத்தம் கொடுத்து ரிலாக்ஸ். இது போல் வந்து ஒரு 10 minutes கொடுக்கலாம். ஃபோர்த்து, சரிங்களா? ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரப்பர் பேண்ட் வந்து கையில் இப்படி மாட்டிட்டு விரிக்கணும், புரியுதுங்களா? ரப்பர் பேண்ட் வந்து, அதாவது இந்த ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கை பிரிக்கணும். 1, 2, 3, 4, 5 இது மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்ஸ்த்து ஒன்று வந்து இதுமாதிரி ரோல் எடுத்துக்கோங்க. ரோல் எடுத்துட்டு இந்த போல வச்சுட்டு இந்த ஹேண்டால் ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெயின் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹாட் பேக் கொடுக்கணும், அதாவது ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஐஸ் கியூப் அப்ளை பண்ணலாம். ஐஸ் கியூப் வச்சு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்குறச்சு நீங்கள் கை மடக்காமல் கையை நீட்டி வச்சு அழுத்தம் கொடுக்கணும். அதேமாரி ரோல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், ஹாட் பேக்கில் வந்து டிப் பண்ணணும். இது எல்லாமே வந்து பர் டேக்கு வந்து 2 times நீங்கள் பண்ணலாம், அதாவது இல்லைன்னா 4 to 6 hours, சரிங்களா? 4 to 6 hours கழித்து திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அகெயின் ஒரு நாளைக்கு வந்து 3 times கூட வைக்கலாம். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். தேங்க்யூ.
Thank you.